தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் நம்ம சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஃபியூச்சர்ல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து சின்னதா நாம ரன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து நீங்க எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிமாண்ட் வந்து ஹையா தான் இருக்கு. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு 2 lakhs இருந்தாலே போதும் இந்த பிசினஸ் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம். ஸோ வாங்க அது என்ன பிசினஸ் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நீங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பிசினஸ் வந்து எடுத்து பண்ணும்போது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது கட்டாயம் கிடைக்கும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட்டை வந்து நம்ம தயாரிச்சு மக்கள் கிட்ட சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ப்ராடக்டை தான் நம்ம தயாரிச்சு வந்து சேல்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பில்டிங் வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிவிசி லைன் பைப் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் இழுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பிவிசி பைப்பு தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த பிவிசி பைப் வந்து பயன்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் வந்து பிவிசி பெண்டு பைப் வந்து தேவைப்படும். ஸோ இந்த பிவிசி பெண்டு பைப்பை வந்து நம்ம வந்து தயாரித்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற எல்லா பில்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் போய் சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அங்க உள்ள எலக்ட்ரானிக்ஸ் கடையில எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பைப் வச்சிருக்கிற எல்லா கடையிலுமே வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க கொடுத்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பிவிசி பைப் பெண்ட் வந்து நம்ம மிஷின் போட்டு தயாரிச்சோம் அப்படின்னா அந்த மிஷினோட காஸ்ட் வந்து எவ்வளவு வரும், இந்த மிஷின் வந்து எங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த பிவிசி பைப்பு பெண்டு வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபிட் லேண்ட் வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும்னா ஒரு 300 square feet லேண்டாவது வந்து உங்கள்ட்ட இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கரண்ட் நீங்க கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்டிபிகேட் எல்லாமே வந்து நீங்க வாங்கிக்கோங்க. என்ன கம்பெனி நேம்ல வந்து நீங்க ரன் பண்றீங்களோ அந்த கம்பெனி நேம்ல வந்து ஜிஎஸ்டில இருந்து ட்ரேடிங் சர்டிபிகேட்ல இருந்து அதுக்கப்புறம் மாநகராட்சி அப்ரூவல்ல இருந்து எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் சர்டிபிகேட் எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிசினஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மிஷின் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் வந்து இந்தியா மார்ட்லயே வந்து உங்களுக்கு நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ இந்தியா மார்ட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இதுக்கான லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஷினோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்க இந்தியா மார்ட் போய் தேடினீங்கன்னா இதோட பேசிக் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs இருந்து ஆரம்பிச்சு 2 lakhs குள்ளரே இதோட காஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இந்த மிஷினோட ஒவ்வொரு சில பிரைஸ் வந்து அவங்க விசிபிளா வச்சிருப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து அந்த பிரைஸ் வந்து விசிபிளா இருக்காது. ஸோ நீங்க அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு என்ன பிரைஸ் அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கோங்க. இந்த மிஷின் வந்து எப்படி நீங்க ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க எந்த கம்பெனில வந்து மிஷின் வாங்க போறீங்களோ அவங்களே வந்து ஃபுல் ட்ரைனிங் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட ட்ரைனிங் வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் வந்து நீங்க ஆரம்பிங்க. ஸோ இந்த பிசினஸ் வந்து நீங்க பண்றதுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs அமௌண்ட் வந்து நீங்க கையில வச்சுக்கோங்க. இந்த பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வாங்க போற இன்னொரு மெட்டீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிவிசி பைப் தான் நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிவிசி பைப்போட ஹோல்சேலர் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே இருக்காங்க. ஸோ நீங்க அவங்கள்கிட்டே வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த பைப் வந்து என்ன சைஸ் நீங்க வாங்கணும் அப்படிங்கிறது நீங்க என்ன மிஷின் சைஸ் வாங்குறீங்களோ அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் வந்து நீங்க பைப் எல்லாமே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பைப் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேல் ரேட்ல வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 இருந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து நல்ல ஹோல்சேலரா பார்த்து அதை விட பிரைஸ் கம்மியா கிடைக்கும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். பைப்போட சைஸ் என்னங்கிறத பார்த்து நீங்க கரெக்டா வாங்கிக்கோங்க. ஸோ நீங்க வந்து இந்தியா மார்ட்ல தேடினாலே அதுக்கான டீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுல ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத தேடினாலே அவங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நீங்க பர்ஃபெக்டா வாங்கிக்கோங்க. இந்த பிவிசி பைப்பு பெண்ட் மிஷினோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1600 pieces வரைக்குமே வந்து நம்ம இந்த மிஷினை வச்சு தயாரிச்சுக்கலாம். அப்போ 1 hour நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 200 pieces வந்து நம்ம தயாரிக்கலாம். இப்போ நம்ம தயாரித்த இந்த பிவிசி பைப்போட பெண்டு எல்லாமே வந்து எந்தெந்த மார்க்கெட்டில் வந்து உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆரம்பிக்க போறீங்களோ அதே டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா எலக்ட்ரானிக் கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து
நல்லா நடந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டா பார்த்து ஏரியாவா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து அதிகமா வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி எல்லாம் எடுத்து கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட் வந்து ப்ராப்பரா நீங்க லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ கம்மியான ப்ரைஸ் வந்து நீங்க கரெக்டா கோட் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்லைன்ல இதுல இருந்து ரெக்கமெண்ட் வந்து உங்களுக்கு நிறைய வரும். ஸோ இந்த பிசினஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.